रामानुज दयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्पदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरूप व्यामोह तत्तदितराणि अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युव तयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्सदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्तान्ध्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनयवन्पुरुणरेन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தான எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோ வன்பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த வெறும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா பாண்டிகளும் தோழை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சேதிராடத்தேந்துதத்வேரிதா ஸ்ரீமச்ஸ்ரீகுருகே சகிருத்தஷடஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்ய விபிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் ததா ஹரி ராமானமஹம் ப்ரபத்யே. இப்பொழுது திரு தொலைவில்லி மங்கலம் என்கிற திவ்யதேசத்தை குறித்து ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி, அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். துவளில்மா மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் என்பதாக ஆழ்வார் நம்மாழ்வார் நாயிகாபாவத்திலே அருளி செய்த பாசுரங்கள் அநேகங்கள் அடிக்கடி வந்துடும். நாயிகாபாவம் நம்மாழ்வார் திருவருத்தத்திலேயே முதல் பாசுரம் ஆச்சுன்னா இரண்டாம் பாசுரமே நாயிகாபாவம் தான். அப்படிதான் இருக்கு. அங்கேயே எம்பெருமானை அனுபவிக்கும் போது நாயிகாபாவத்திலே இருந்து எம்பெருமானை அனுபவிப்பது என்கிற விஷயத்தையே முதன் முதலிலே ஆரம்பித்து வைத்தவர்களே ஆழ்வார்கள் தான். அதுக்கு முன்னாடி கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நம்மாழ்வார் தான் என்று சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எம்பெருமானை குறித்து பிரபந்தங்கள் அருளி செய்தவர்கள் வால்மீகி மகரிஷியோ, வியாச மகரிஷியோ, சுக மகரிஷியோ, இவர்களுக்கெல்லாம் கைவராத ஒரு விஷயம் அது நாயிகாபாவம் என்பது. பலவிதமாக எம்பெருமானை அனுபவிக்கும் போது மிக மிக பொருத்தமாக இருக்கக்கூடியது ஒரு நாயிகை நாயகனை அனுபவிக்கிறார் என்கிற ரீதியில அனுபவிப்பது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் எம்பெருமானே கூட இருந்து வாழ்க்கையை நடத்தணும், எம்பெருமானுக்கே ஆட்பட்டு இருக்கணும் என்பதாக இருக்கும்போது. அதனால சுவாமி நம்மாழ்வார் அதை ஆச்சரியமாக பல இடங்களிலே சாதிக்கிறார். நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்தை பற்றி அப்படியே ஆச்சாரியர்களை சாதிக்கிறவர் சுவாமி தேசிகன். அவர் நாயிகாபாவத்தில் சில பாசுரங்கள் சாதித்தார், சில ஸ்லோகங்கள் சாதித்திருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால
அந்த ஆழ்வாருடைய பாவம் என்னவோ அதே பாவம் அப்படியே இருக்கிறபடினால்தான் சுவாமி தேசிகன் சீசுக்திகளுக்கெல்லாம் கௌரவம் வரும். அதாவது என்ன கேட்டா, ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கு அர்த்தம் சாதிக்கிறார் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த பாவம் அப்படியே வரணும், பாவத்தை உட்கொள்ள வேண்டும். இந்த பாவத்தை உட்கொள்ளும் போதுதான் அதனுடைய உண்மையான ஒரு தாத்பரியம், ஆழமான தாத்பரியம் அதுவும் நமக்கு புரியலாம். அதனால்தான் முதல்ல தீபப்பிரபந்தம் சொல்லும்போது ராமானுஜதயா பாத்திரம் என்பதாக ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு ராமானுஜதயா பாத்திர திருநாள், ஆழ்வார்கள் அவதரித்த 400 திங்கள் என்பதாக அந்த திருநாளை கொண்டாட வேண்டும். சுவாமி தேசிகன் சொன்ன ரீதியிலே ராமானுஜதயா பாத்திரம் ஆவணி மாசம் ஹஸ்த திருநட்சத்திரத்திலே திருநாராயணபுரத்திலே அவதாரம் செய்த சனியன், அதுல சுவாமி நம்மாழ்வார், சுவாமி ராமானுஜர், சுவாமி தேசிகன். இது ஒரு அழகான ஒரு கோர்வை. இது அதை சாதிக்கிறார். மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்திரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய சொல்லருள் மாறந்துணையடி கீழ் வாழ்வைகும் ராமானுஜமுனி. அந்த ராமானுஜமுனி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தொப்புள் பிள்ளை பாதவன் சென்னியரே என்பதாக. இவர் ராமானுஜ தயா பாத்திரம், ராமானுஜரோ நம்மாழ்வாருடைய தயா பாத்திரம். அதனால அப்படி பார்க்கும்போது இந்த மூணு உத்தமமான ஆச்சாரியர்கள், இது என்ன கேட்டானா குரு பரம்பரையின் வரிசா இருந்தால் கூட பிரதானமான மூணு ஆச்சாரியர்களாக இவர்கள் இருக்கிறார்களாம். அதனால அதை காண்பிக்கும்படியாகத்தான் இங்கே வந்து ராமானுஜதயா பாத்திரம் அப்படிங்கிற தனியன் திவ்ய பிரபஞ்சத்தை முதல்ல இருக்கு. ராமானுஜருடைய தயா பாத்திரம் சொல்லும் போது நம்மாழ்வாருடைய தயா பாத்திரம் அப்படிங்கிறது தானா கிடைக்கிறது. இந்த மாறன் துணையடி கீழ் வாழ்வை யோக்கும் ராமானுஜமுனி அவருடைய தயா பாத்திரம் என்று சொல்வதாக. அதனால இந்த நாளிலே நம்ம அந்த ஆச்சரியமான அந்த நாயிகா பாவ பாசுரங்களை பார்க்க போறோம். இன்னைக்கு 7வது பாசுரம் அதுல அன்னை மேர் அணிமாமையில் திருமான் இவள் நம்மை கைவழிந்து என்ன வார்த்தையும் கேட்குனாள் தொலைவில்லி மங்களம் என்றல்லால் முன்னம் நோற்ற விதிகொலோ முகில்வண்ணன் மாயங்கொலோ அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே. கோழிகள் சொல்லக்கூடிய பாசுரங்கள் தாய்மார்களை பார்த்து அன்னை மீர் இந்த பெண்ணை பற்றி நான் என்ன சொல்வேன், இவள் அணிமாமையில் அழகிய மயில் போன்றவள், சிறுமான் சிறிய மான் போன்றவள், ஆனால் அப்படி இருந்தாலும் இவள் இப்பொழுது நமக்கு விதேயமாக இல்லை, நம்மை மீறி போய்விட்டாள். இவள் திரு தொலைவில்லி மங்களம் என்கிற வார்த்தை தவிர வேற எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாள், சொல்ல மாட்டாள் என்பது மட்டுமல்ல வேற எந்த வார்த்தையும் கேட்கவும் மாட்டாள். அவனுடைய சங்கு சக்கரம் என்று சொல்லப்பட்ட அவனுடைய திருச்சின்னங்கள், அவனுடைய திருநாமங்கள் இவைதான் இவளுடைய வாயிலே இருக்கின்றன. அதையே அவள் சொல்லும்போது மிக திருந்தும்படி மிக அழகாக சொல்லுகிறாளே. எப்படி இவளுக்கு இதெல்லாம் கைகூடியது? இவள் முன்னாடி செய்த பாக்கியந்தானா, அல்லது எம்பெருமானுடைய அழகை கண்ட ஆச்சரியத்தாலே இப்படி மாறிவிட்டாளா? இத்தனை அழகாக சொல்லும்படியானது இவளுடைய புண்ணிய விசேஷத்தால் வந்துதா, இல்லை மாயனான எம்பெருமானுடைய மாயமா என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். அன்னை மீர் அனிமாவையில் சிறுமான் இவள், இவளை பற்றி சொல்லும்போது ரெண்டு வார்த்தை அழகாக சொல்லுகிறார். இந்த நாயகியை பற்றி சொல்லும்போது ஒன்று அனிமாமையில் அழகிய மானா கருத்ததான மயில் போன்றவள் என்பதாக இருக்கும். மயிலுக்கு கருப்பு நிறம் அழகானது, அது ஒரு நீல கலரில் இருக்கும். மயில் போல இருக்கக்கூடியவள் அப்படின்னா அவருடைய சௌந்தரியத்தை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல நேரத்திசைய சௌந்தரியமய சிகினி பிரக்ரியாலே அப்படிங்கிறார். இவளுடைய நடையோ இவளுடைய உடையோ இவளுடைய தேஜஸோ இவளுடைய லாலித்யம் முதலானதோ இவளுடைய சௌந்தரியம் முதலானதோ இது எல்லாமே மயிலுக்கு ஒத்து இருக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். மயில் போல இருக்கு. எப்படி ஆனால் நாச்சியார் அழகா சொல்லும்போது
மயிலே குணமயிலே போதராய் என்று சாதிக்கிறார். ஒரு ஆயிரம் குல பெண்ணை எழுப்பும் போது குணமயிலே அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டான்னா, முகில்வண்ணன் பேர்பாட சித்ராதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருள் அப்படின்னு. பனித்தலை வேணின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்கிறவாய் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு முன் பாசுரத்துல கற்றுக்கரவை பாசுரம், கற்றுக்கரவை கணங்கள் பலகர்ந்து செற்றார் திரளிய சென்று தெரிச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றறவல்கள் புனமையிலே போதராய் அப்படின்னு மயிலே என்று கூப்பிடுகிறார். அந்த மாதிரியாக ஆச்சரியமாக ஒரு சௌந்தர்யாதிகளை உடையவள் அப்படின்னு சுவாமி தேசிகனும் நாயிகாபாவத்திலே சொல்லும் போது மயில் என்பதாக தன்னை சொல்லிக் கொள்கிறார். மும்மணிக்கோவை பாசுரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். அந்த ரீதியிலே இவருடைய சௌந்தரியத்தை சொல்வதற்கு அனிமாமயில். அடுத்தது சிறு மான் அப்படின்னா சிறிய மான் போன்றவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது மான்குட்டி என்பதாக வைத்துக் கொள்ளலாம். அந்த மான்குட்டி போல இருக்குன்னு சொல்றதெல்லாம் பொதுவா என்ன தாற்பயத்திலேன்னு கேட்டால் கண் அழகுக்கு சொல்வது. போதரி கண்ணினாய் அப்படின்னு நாச்சியார் சொல்லியிருக்கார். மான்களுக்கு கண் அழகானது ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு விதமான ஒரு பயந்த பார்வை அப்படிங்கிறதும் தெரியும் இல்ல. அந்த மாதிரியாக சகல விதமான ஸ்திரீ லட்சணங்களோடு கூட, அழகான பெண்ணுடைய லட்சணங்களோடு கூட இருக்கக்கூடிய இவள் என்பதாக சாதிக்கிறார். அன்னமீர் அணிமாமையில் திருமான் இவள் நம்மை கைவழிந்து. இவள் நம்மை இப்ப கைவிட்டு போய்விட்டார். நிரவதிக சௌந்தர்யமய திகினி பிரக்ரியாலே பாலஹரிண முக்த விலோசனையாயிருந்த இச்சிறு பெண் பிள்ளை நம்முடைய விதி நிஷேத அதிலங்கினியாய் கொண்டு அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ இந்த மயில் மான் இது ரெண்டு சொன்னதுல இன்னொரு அழகான தாற்பயம் உண்டு. அந்த நாச்சியார் பாசுரத்துல சொல்லும்போது முகில்வண்ணன் பேர்பாட சித்ராதே பேசாதே செல்வ பெண்டாட்டின்னு சாதிக்கிற மயிலை பத்தி சொல்லும்போது, மயில் என்ன பண்ணுவான், மேகத்தை பார்த்தால் உடனே தன்னுடைய தோகையை விரித்து நடனமாட ஆரம்பித்து விடும். ஆனால் நாங்கள் முகில்வண்ணனை பாடிக்கொண்டிருக்கிறோம், நீயே இன்னும் நடனமாடலை அப்படின்னு சாதி கேட்கிற. மயில் போல நடனமாட வேண்டும், குயில் போல பாட வேண்டும், கிளி போல மதுரமாக இருக்க வேண்டும் என்பதாக இல்லையே இளங்கிளியே அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா. கிளியே அப்படின்னும் குயிலே அப்படின்னும் மயிலே அப்படின்னும் இப்படியெல்லாம் சொல்வதெல்லாம் எம்பெருமான் விஷயத்திலே ஆடி பாடி அதுவும் மதுரமாக பாடி இப்படி எல்லாம் நாம் வந்து இருக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் இங்கே பிரயோகம் பண்ணுகிறார்கள். அதனால அதே மாதிரியாக மான் போல அப்படின்னு சொல்லும்போது, இவள் மாடையை நோக்கு ஒன்றும் வாட்டேன்மினே அப்படிங்கிற ஆழ்வார், இவளுடைய மாடையை நோக்கு அப்படின்னா மான் போன்ற அழகான ஒரு பார்வை இருக்கே, இந்த பார்வை போகக்கூடாது, இந்த பார்வையை நீ எப்பாவது எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக எம்பெருமானிடம் சொல்லுகிறார். இவளுடைய பார்வைக்கு எந்த ஒரு குறைவும் வரக்கூடாது, ஏன்னா அப்படிப்பட்ட அழகான பார்வை இது. உன்னை நினைத்து நினைத்து ஏங்கி ஏங்கி கடைசியில் இவருடைய பார்வையானது வேற விதத்தில் ஆகிவிட்டது அப்படிங்கிறதாக ஆகக்கூடாது. எம்பெருமானையே பார்த்து பார்த்து அந்த பார்வைக்கு ஒரு அழகு உண்டு. அதனால என்னையே பார்த்து பார்த்து அதுக்கு அழகு கூட வேண்டுமே தவிர அதுக்கு அழகு குறையக்கூடாது என்பதாக இவள் மாடையை நோக்கு ஒன்றும் வாட்டேன் மீனே, இதை வாட்டக்கூடாது என்பதாக அழுவார் சொல்லுகிறார். அந்த மாதிரியான அழகான ஒரு பார்வையா இது. அந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது கூட தத் பிரேக்ஷா ரக்ஷிதாரம் அப்படின்னு சாதிக்கிறார். அழகான பார்வையை காப்பாற்றக்கூடியவர் தத் பிரேக்ஷா, நல்ல பார்வையை காப்பாற்றக்கூடியவர் ரெண்டு அர்த்தத்தில் சாதிக்கிறார். ஒன்னும் நாயிகா பாவத்தை வரைச்ச தத் பிரேக்ஷான நல்ல அழகான கண்ணழகை காப்பாற்றக்கூடியவன் அர்த்தம். இன்னொன்னு நல்ல பார்வை நமக்கு இருந்தால் பகவான் விஷயத்துல பகவானுக்கு கைங்கரியம் செய்யணும் என்பதாகவும், இப்படி பல விதமான நல்ல எண்ணம் இருந்தால் அதையெல்லாம் பெருமாள் காப்பாற்றி கொடுப்பான் என்பதாக சாதிக்கிறேன். சுவாமி தேசிகனும் சாதிக்கும் போது நாயிகா பாவத்தில் ஆர்க்கும் கருணை பொழிவான் ஐந்தையில் வந்தமர்ந்த கார்கொண்டனை கண்ட காதல் புனமையில் கண்பணியான் வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெள்கி வெவ்வுயிர்க்கும்
பார்க்கின்றவர்க்கு இது நாம் என்கொள் அன்று பயிலுவோமேன்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம் சாதிக்கிறார். பார்க்கும் கருணை பொழிவான் ஐந்தையில் வந்தமர்ந்தான் அழகா சொல்லுவா அவருல. இருபத்தி பத்தா அழகா கேட்கலாம். கார்கொண்டலை கண்ட காதல் குண மயிலா, எம்பெருமான் கார்கொண்டல் கார் மேகம், அந்த கார் மேகத்தை கண்ட மயிலாக சுவாமி தேசிகன் இருக்க, நாயிகா பாவத்தில் இருக்க, மேகத்தை கண்ட மயில் போல தேவநாத பெருமானை கண்ட சுவாமி தேசிகன் இருக்கார். என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, கண் பணியா வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும்னு அந்த பாவம் மொத்தம் மயில் கூச்சரியும், நானும் தலை கவிழ்ந்து கொள்கிறார். இப்படி பலவிதமான பாவங்கள் இருக்கு. பார்க்கின்றவர்க்கு இதை பார்க்கின்றவர்க்கு வேடிக்கை இருக்கு. இல்லை சுவாமி தேவநாதனை போய் சேவிக்க போனார் அப்படின்னா போனோம் சேவிப்பா கை கூப்புவா பிரசாதத்தை வாங்கி வந்துருவா அப்படிதானே. ஆனால் உடம்பெல்லாம் சிலிருக்கிறது, ரோமாஞ்சனமா இருக்கு, தலையெல்லாம் கவிழ்ந்து கொள்கிறார். என்ன கண்ணில் பார்த்தா ஜலம் ஜலமா குட்டின்னு இருக்கு, இதெல்லாம் என்ன பாவம் தெரியலையே அப்படின்னு. அந்த மாதிரியாக எம்பெருமானை சேவிக்கும் போது ஒரு மயிலினுடைய உற்சாகமும் ஒரு மானுனுடைய பார்வையும் இதெல்லாம் தேவை என்பதாக காண்பிக்கிறார் போல இருக்கு. இவள் நம்மை கைவழிந்து, அப்படிதான் இவள் வந்து திரு தொலைவெளி மங்கலத்திலே எம்பெருமானை சேவித்து அந்த பாவத்தில் இருக்கும்போது நம்மை விட்டு இவள் போய்விட்டாள். என்ன வார்த்தையும் கேட்குறாள், என்ன வார்த்தை வேற எந்த வார்த்தையும் அவள் கேட்க மாட்டாள். இதுக்கு முன் பாசுரத்தில் சொல்லும் போது வாய்க்கொள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே இவள் அன்னமீர் என்பதாக சாதித்தார். இவள் வாயை திறந்து பேசினால் மணிவண்ணன் நாமமே தவிர வேற நாமம் வராது என்றாள். பேசுவது மாத்திரம் இல்லை, கேட்பது கூட எம்பெருமான் திருநாமம் தவிர வேற கேட்க மாட்டார். வேற ஏதாவது கேட்டா சொன்னா அவள் வாய் அவள் காதுல போகவே போகாதான். மணிவண்ணன் நாமும் அரவிந்தலோச்சனன் நாமும் சொன்னாதான் அவள் காதுக்குள்ளே போகுமே தவிர, அவள் பக்கத்திலே உட்காந்து வேற ஏதாவது வார்த்தையை சொன்னா கூட அவர் காதுல அது உள்ளுக்குள்ளே போகவே போகலாம். அது அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கு. என்ன வார்த்தையும் கேட்குறாள் தொலைவில்லி மங்கலம் என்றல்லாள், திரு தொலைவில்லி மங்கலம் என்னும் சொல் அல்லது மற்றும் ஒரு சொல்லும் கொள்ளாள் கேட்க மாட்டாள். என்னங்கன்னா அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே, இவள் வாயில பேசுகிறாள் அப்படின்னா திருப்பி திருப்பி எம்பெருமானை பற்றி பேசுகிறாள், எம்பெருமானுடைய திருச்சின்னத்தை பற்றி பேசுகிறாள். சின்னம்னா அடையாளம் அர்த்தம், எம்பெருமானுடைய அடையாளங்கள் சங்க சக்கராதி அடையாளங்கள், இந்த அந்த அடையாளங்களையே பற்றி சங்க உடையவன் சக்கரமுடையவன் அப்படின்னு தவளவன் சங்கு சக்கரம் அப்படின்லாம் முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அதை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார். திவ்ய ஆயுதங்களை பற்றி அந்த மாதிரி திருநாமம் அப்படின்னா எப்பவுமே எம்பெருமானுடைய சௌலபியாதிகளை சொல்லக்கூடிய எனக்காக இங்கே வந்திருக்கிறார் எம்பெருமான் அப்படின்னு இந்த மாதிரியான சௌலபியத்தை சொல்லக்கூடிய திருநாமத்தை பற்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சௌந்தரிய சௌலபியாதி குண பிரதிபாதங்களான திருநாமமும் அப்படின்னு இதை சொல்றாள். இவள் வாயனகள் திறந்தவே, இவள் வாயை திறந்தால் இவள் வாயிலே இருக்கக்கூடியது இதுதான், இந்த திருநாமங்கள் தான். அது வெறும வாயில இருக்குங்கிறது மாத்திரம் இல்லாமல் திருந்த இருக்கான், திருந்தும்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவள் சொல்ல கேட்கணும், ஏன்னா சாதாரணமானது கிடையாது. மயில் அப்படின்னா மான் அப்படின்னா இப்போ குயில்னு ஒன்று சேர்த்துக்கணும். இப்படி குயிலுடைய காணம்ங்கிறது பறவைகளுடைய பறவைகள் சொல்லும் போதே குயிலுடைய காணம்ங்கிறது எத்தனை என்னென்னா இருக்கு. அந்த மாதிரி இவள் வாயினாலே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும் கேட்கணும், அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கான், திருந்தும்படியாக இருக்கான். சின்னங்களும் திருநாமங்களும் இவள் வாயிலே பட்ட பின்பு உஜ்வலங்களாய்த்தன அப்படின்னு. எம்பெருமான் திருநாமங்கிறது இவ்வளோ அழகானதா என்பது இதை பார்த்தப்புறம்தான் தெரியுது. இவள் பேச கேட்கணும், அப்போதான் ஆச்சரியமான திருநாமம் எம்பெருமானுக்கு அப்படிங்கிறது நமக்கே புரியுமா. என்ன ஆச்சரியம்னா சில விஷயத்தை சிலர் சொன்னாதான் நன்னாக்கும். பிள்ளை அழகாக சொல்ற எம்பெருமானுடைய வைபவம் அப்படின்னு இருக்கட்டும், எம்பெருமான வைபவத்தை எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேர் சொல்லியிருக்கான். ஆனால் எத்தனை சொன்னாலும் வேதம் சொல்றதுக்கு ஈடாகுமா? ஒரு வேத மந்திரத்தினாலே எம்பெருமான வைபவத்தை சொல்லி சேவிக்கிறதுக்கு சமமாக ஆகுமா? தத்விஷ்ணோ பரமம் பதகும் சதா பசியந்தி சூரயா திவி வச்சுரா தத்தம் அப்படின்னும், சரணம் பவித்ரம் விததம் புராணம் அப்படின்னும், இந்த மாதிரி எம்பெருமானை வேத மந்திரங்கள்னாலே சொல்லும் போது அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி அழகு அப்படிங்கிறது தனிதான்.
வேற எது வந்தாலும் இதுக்கு சமமாக ஆகாது. அதே மாதிரியா வேத வித்துகளான வேத ஞானிகளான கனகாதிகள் வியாசாதிகள் இவர்கள்லாம் சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்திலேயோ ஒரு மகாபாரதத்திலேயோ ஒரு ஸ்ரீமத் பாகவதத்திலேயோ இந்த மாதிரி இடங்கள்ல எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரங்கள் அப்படின்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தானா அது உண்மையிலே அது அதுக்கு ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலேயோ அதெல்லாம் பார்த்தா நம்ம சாதாரணமா பண்ற நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய ஸ்லோகம் மாதிரி இல்லை அதெல்லாம். இல்லை மகரிஷிகள் அது மாத்திரம் இல்லாமல் வேத வித்துகள் அதே மாதிரி ஆழ்வார் பாசுரங்கள், ஆழ்வார் பாசுரங்களுக்கு சமமாக இப்ப இருக்கிறவர்கள் பாசுரம் பண்ணலாம், ஆனா அதுக்கு சமமாக ஆகுமா அப்படின்னா ஆகாது. என்ன மாலுகந்த வாசிரியர் வார்த்தைக்கு ஒவ்வா அப்படிங்கிறார். அதனால எம்பெருமான் விஷயமான எம்பெருமான் திருநாமமே ஆனாலும் அது வேதம் சொன்னா அதுக்கு ஒரு தனி பெருமை, வேத ஞானிகள் சொன்னா அதுக்கு ஒரு தனி பெருமை. ஆனால் அந்த பெருமை என்ன உண்டோ அது இவள் வாயில இருக்கு. இவள் வாயாலே வரும்போது அத்தனை பெருமையும் சேர்ந்து இருக்கு, அத்தனை திருந்தும்படி சொல்லி இருக்கிறாளே அப்படின்னு ஆச்சரியம். இதெல்லாம் ஆச்சரியம். ஒரு பெண் எம்பெருமானை நேர சேவித்து விட்டு வந்த பெண் அவள் ஒரு எம்பெருமானை பற்றி ஒரு வார்த்தையை சொல்றான்னா அது வேத வேதாந்தார்த்தங்கள்லாம் அதுல வருமா அப்படிங்கிறார். வேதங்களும் வேதவித அக்ரேசரரான சனகாதிகளும் ஏத்தினா போலே விசதமாய் அத்தியுஜ்வலமாம்படி அவனுடைய திவ்ய சின்னங்களையும் சௌந்தர்யாதி சகல குணங்களையும் அதிமதுரமான சொற்களாலே சொல்லா நிற்கும் அப்படிங்கிறார். அப்படி இவள் வார்த்தை சாதாரண வார்த்தை. இவ திராமாயணத்துல பார்த்தோம்னா மந்தோதரி புலம்பல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தாரா புலம்பல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வாலி வதத்துல தாரை புலம்புகிறாள், ராவண வதத்துல மந்தோதரி புலம்புகிறாள். ஆனா அந்த மந்தோதரி புலம்பல் அப்படின்னு பார்த்தா அதுல வேத வேதாந்தார்த்தங்கள் மொத்தமும் வந்துருக்கு, எல்லாத்தையும் சொல்றது. ஏன்னா எம்பெருமானை பார்த்து மந்தோதரி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, ஏ சாட்சாத் சிவன் நாராயணனாச்சே சங்கச்சக்கர தரனாச்சே அப்படின்னா ஸ்தோத்திரம் வந்தார். பெருமாள் ராமனை பார்த்து சங்கச்சக்கரதாரி அப்படின்னு சொன்னவர் மந்தோதரி ஒருத்தர் தான். வியக்தமேஷா மகாயோகி, வியக்தமேஷா மகாயோகி அப்படிங்க இவர் மகாயோகி, இவர் சாட்சா நாராயணன் அப்படின்னு. ஸ்ரீவத்சவக்ஷாஹ நித்யஸ்ரீஹி அஜய்யஹ சாஸ்வதஹ த்ருவஹ. நித்யஸ்ரீஹி நித்தியமே ஸ்ரீ உடையவன், இல்லை சீதா பிராட்டியாவது பிரிக்கிறதாவது நித்யஸ்ரீவன் அப்படின்னு எம்பெருமான் ஸ்ரீ ராமனை ராமாயணத்தில் யாராவது இப்படி ஸ்தோத்திரம் பண்ணாளா, மந்தோதரி ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஒரு பெண் ஒருத்தி இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறான். மகர்ஷிகள்லாம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணாங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. நிறைய மகரிஷிகள் சேவித்தார்கள், அவர்களாம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணான்னு இல்லை. ஆனால் ஒரு மந்தோதரி ஆனவர் இப்படி ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணாலே, அதுவும் ராவணனுடைய மனைவியாக இருந்தது. தமச பரமோதாதா சங்கசக்கர கதாதரஹா அப்படிங்கிற இவர் இந்த லோகத்தை சேர்ந்தவரே இல்லை, சீதையோட லோகத்தையும் வந்திருக்காருங்கிறாங்க மந்தோதரி. நம்ம இருக்கா மாதிரி நம்மளுடைய லோகம் இல்லை, சத்துவமயமான லோகத்திலே வந்திருக்கார், இங்கே அவதாரம் பண்ணி வந்திருக்கார் அப்படின்னு அவள் ஆச்சரியமாக வெளி செய்கிறார். இப்படி மந்தோதரி அதே மாதிரிதான் தாரா வார்த்தை. தாராங்கிறவள் சாதாரணம் தானே, ஒரு வானரி. தொம பிரமேயஸ்த துராதரஸ்த ஜிதேந்திரிய சோத்தம தர்மகஸ்த அக்ஷீண கீர்த்தி விசக்ஷணஸ்த சிதி க்ஷமாவான் சதஜோபமே க்ஷணா. உண்டரிகாட்சணாச்சேங்கிற அவர் ஆச்சரியமா சோத்தம் பண்றார். இவர்களுக்கெல்லாம் இந்த பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதே, எப்படி தெரிஞ்சது? மற்ற பேருக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் இப்படி கிரகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புறத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் தெரியல இல்லையா? அப்படியா இது எப்படி தெரிஞ்சதாக இருக்கும்? அதே மாதிரி இந்த நாயகிக்கு தெரிஞ்சிருக்கு. சுவாமி தேசியன் சொல்ற அகில ஜகதி கபுஜபல வரபல தச லபன லபன தசக லவன கணித கதன ரஜனிச்சர யுவதி விலபன வச்சன சம விஷய நிகம சிகர நிகர முகர முக முனிவர பரிபணிதம். இந்த ரஜனிச்சர யுவதி அப்படின்னா இவ்வளவு மந்தோதிரியை சொல்ற. மந்தோதிரி ஸ்தோத்திரம் பண்றா இல்லையா, அது வேதாந்த அர்த்தம் மொத்தம் இருக்கான்.
யுவதி பரிபணித நிகம சிகர நிகர முகரமுக முனிவர பரிபணிதம். அதுக்கப்புறம் ரிஷி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார்கள், பிரம்மாதி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல மந்தோதரி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இவ்வாறு ஸ்தோத்திரம் பண்றதுக்காட்டில் ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரியாக இந்த பெண்ணாளவர் ஸ்தோத்திரம் பண்றாலே இதை காட்டிலும் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? இவர் ஸ்தோத்திரம் பண்ணும்போது வேதம் சொல்ற மாதிரி இருக்கு, தனகாதிகள் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாயம், இந்த ஆச்சரியம் இவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, முன்னம் நோற்ற விதிகளோ, முன்னம் நோற்ற விதிகளோ. இப்போ எங்களை மாதிரி நாங்கள் எங்களால் எங்களோட கூடவே பிறந்து எங்களோட கூடவே வளர்ந்து இவருடைய தோழிதான சொல்றார் இந்த வார்த்தையை. அப்படி இருக்கச்சு இவளுக்கு எப்படி இந்த ஒரு சாமர்த்தியம் வந்தது அப்படின்னு பார்த்தானா, ஏதோ தபஸ் பண்ணியிருக்கா, பூர்வ ஜென்மத்தில் ஏதோ தபஸ் பண்ணி அதனுடைய பலனாக இப்படி ஒரு விசேஷமான ஞானம், விசேஷமான பாக்கியம் அப்படின்னு ஏதோ ஒன்று இப்போ இருக்கா அவளுக்கு இவளுக்கு. அப்போ ஜன்மாந்தரகிருத பரம புருஷ அனுபவ ஹேது மகாபாகியத்தானே வந்ததோ. இப்போ இந்த ஜென்மத்துல பரமபுருஷனை இப்படி எல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஜென்மாந்தரத்துல பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு பாக்கியம் பண்ணியிருக்காள் போல இருக்கு. இல்லாட்டா வராது, நாங்களும் பார்த்துதானே இருக்கோம். இப்படி ஒரு அழகான எம்பெருமானுடைய திருநாம அனுபவங்கிறது இவள் வாயில வருமா? இவள் வாயில வரக்கூடிய திருநாம அனுபவத்தை பார்த்தால் நமக்கும் அந்த அனுபவம் வந்து சேர்கிறது. உன்னம் நோற்ற விதிகளோ முகில்வண்ணன் மாயங்கொலோ அப்படின்னா எம்பெருமானுடைய மாயமா இருக்கும். ஒருவேளை அவன் அகிடுத்து கட்டனா சித்தன், யார வேணா என்ன வேணா பண்ணுவான். 5 வயசு குழந்தைய ஸ்தோத்திரம் பண்ண வச்சா, துருவன் அப்படிங்கிற குழந்தைய எம்பெருமான் சங்கல்பிச்சா 5 வயசு குழந்தை கூட ஸ்தோத்திரம் பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால நேர போனால் திருத்தொலைவில்லி மங்கலத்திலே எம்பெருமானை போய் சேவித்தால் அப்போ அவருடைய சௌந்தரியத்தை பார்த்த உடனேயே அந்த ஆச்சரியம், எப்பவுமே ஒரு ஆச்சரியம் அதுக்கு மேல ஆச்சரியம் ஒரு மொழியும், எம்பெருமானுடைய சௌந்தரியமே ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் பண்ண ஆச்சரியமாம் இவள் இந்த மாதிரி இல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறாள் அப்படின்னு. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறாங்கிற ஸ்தோத்திரம்னா என்ன கேட்டா வாயால சொல்லிக்கிறாங்கிறது மாத்திரம் இல்லை, முக்கியமான விஷயம் என்ன கேட்டானா, இவள் வாயால சொல்றது அழகா இருக்குங்கிறது கேட்டோம், அதுக்காக முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, இவளுக்கு எம்பெருமான் கிட்ட இப்படி ஒரு ஆசை, இப்படி ஒரு ஊற்றம், இப்படி ஒரு அபினிவேசம்னு சொல்றான். எப்படி வந்தது இந்த மகரிஷிகள் கூட வராதே, இப்படிப்பட்ட அபினிவேசம் ஒரு பெண்ணுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, அதான் முன்னம்னு ஓற்ற விதிகளும் ஏதோ பூர்வ ஜென்மத்துல ஏதோ பெரிய மகா யோகியா இருந்திருப்பார் போல இருக்கு. இவெல்லாம் தேவர இந்த ஆயர் குல பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையோ, ஆயர் குல பெண்களுக்கெல்லாம் கண்ணன் கிட்ட இப்படி ஒரு ஊற்றம், இப்படி ஒரு ஆசை வந்ததுக்கு காரணம் என்ன கேட்டா, பூர்வ ஜென்ம கதை இருக்குங்கிறா. இல்ல இவர்கள் ஏதோ தேவர்களா இருந்து இங்க வந்தவர்கள் அப்படிங்கிறா. சாதாரண மனுஷர்களா இருந்தா சாதாரணமா தான் ஒரு நமக்கெல்லாம் அப்படி ஒரு ஊற்றம் வருமானா, கால் எண்ணம் சகிருதம் பயோதீதம் ஏ புஞ்சதே மாணவக்காகன்னு சொல்ற மாதிரி, மாணவாகன்னு சொல்ற மாதிரி இருக்கிறத சாப்பிட்டு கிடைக்கிற சாப்பிட்டு நெய் பால் தயிர்னு என்னென்ன இருக்கோ பருப்பு இதெல்லாம் கிடைக்கிற சாப்பிட்டு இருக்கும்போது சரீர போஷண பரவலாக இருக்கும். ஆத்மாவை எம்பெருமான் கிட்ட இப்படி ஒரு அபினிவேசத்தோடு கூட, இப்படி ஒரு கொள்ளமாளாத ஒரு ஆசையோடு கூட இப்படி சமர்ப்பிக்கிறாள் அப்படின்னும் போது அது ஏதோ பெரிய பாக்கியத்தினாலே வந்திருக்கு, பூர்வ ஜென்ம வாசனை ஏதோ இருக்கு இவளுக்கு. அப்படி இல்லாட்டானா எம்பெருமானுடைய மாயம் இருக்கு, எம்பெரு மாயம்னா சௌந்தரியம்னு அர்த்தம் பண்ணிருக்காருங்க. இப்படி இவளுக்கு தேவபிரான் திருவடிகளில் உண்டான அபினிவேசம் ஜன்மாந்தரகிருத பரமபுருஷ அனுபவ ஹேது மகாபாகியத்தால் வந்ததோ அன்றியே அவனுடைய நிரவதிக சௌந்தரியத்தை காண்கையாலே வந்ததோ என்று விஸ்மிதையாய் ஆச்சரியப்படுகிறார் இந்த தோழிகள்லாம். இல்லை என்ன எப்படி வந்ததுன்னு தெரியலையே, முகில்வண்ணன் மாயம் கொலோ அப்படின்னு சொல்றார். மேகவண்ணனான எம்பெருமானுடைய அழகை கண்ட ஆச்சரியமும், அதனால தானே இப்படி ஒரு அபினிவேசம் இவளுக்கு வந்திருக்கு. அந்த அபினிவேசத்தினுடைய பலனாகத்தானே இப்படி அவள் வாயில எந்த வார்த்தை வந்தாலும் அழகாக திருந்தும்படியா, அந்த வார்த்தைக்கு பெருமை சேர்க்கும்படியாக இருக்கிறது. அதனால என்னன்னு கேட்டா, இதனால என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டா, இப்படி அபினிவிஷ்டையான இவள் எனக்கும் கூட விதே அல்லல் என்கிறாள். அம்மா உங்கள் கைவிட்டு போய்விட்டால் மாத்திரமல்ல நானும் இவளை நீ திருத்த முடியாது. ஏன்னா இவ்வளவு தூரம் எப்ப எம்பெருமான் கிட்ட அபினிவேசத்தோடு கூட இருக்காளோ, இவள் வாயிலே எந்த வார்த்தையை சொன்னாலும் இத்தனை மதுரமாக கேட்க முடிய இருக்கிறாளோ, நாம் எதை சொன்னாலும் கேட்க முடியாத நிலையிலே இருந்து கொண்டு திரு தொலைவெளி மங்கலத்தையே பேசிக் கொண்டிருக்கிறாளோ, இப்போ இனிமே இவளை நாம் மாற்ற முடியாது என்பதாக இந்த தோழிகள் அவள் செய்கிறார். திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தாம்
மலிந்திருந்து வாழ் குறுநல் வடகரை வன் தொலைவில்லி மங்களம் கருந்தடங் கண்ணிகை தொழுத அன்னால் தொடங்கி இன்னால் தொறும் இருந்திருந்து அரவிந்த லோச்சன என்றென்றே நைந்து இறங்குமே. திரு தொலைவில்லி மங்களத்திலே ஒரு பெரிய விசேஷம், அங்கே ஆச்சரியமான வேதங்கள், திருந்திய வேதங்கள், நிறைய யாகங்கள், கூடாத எல்லாவற்றுக்கும் மேல் பெரிய வீராட்டியார் இருக்கிறார், பூமி நீலா நாச்சியார் இருக்கிறார். திருநாட்டை காட்டிலும் விசேஷமாக இந்த வைபவங்களோடு கூடி இருக்கக்கூடிய திரு தொலைவில்லி மங்கலம் இது. இது தாமிரபரணிக்கு வடகரையிலே, அதாவது வடக்கு பக்க கரையிலே இருக்கக்கூடிய திரு தொலைவில்லி மங்கலம் என்று இருக்கக்கூடிய அந்த ஊரை இந்த பெண்ணானவள் கருந்தடம் கண்ணி, கரிய விசாலமான கண்களை உடைய இந்த பெண்ணானவள் அன்று போய் கை தொழுதாள். கை தொழுத அந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்ன ஆயிற்று என்றால், இருந்திருந்து அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனா என்றென்றே சொல்லி சொல்லி அதனாலே உடம்பு தளர்ந்து போய் நிற்கிறாள், நெஞ்சுருக நிற்கிறாள் என்பதாக இந்த பாட்டுக்கு தாற்பயம். திரு தொலைவில்லி மங்களத்தை சொல்வதற்கு இரண்டு வரிகள். திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிருந்தான் மலிந்திருந்து வாழ் பொருநல் வடகரை வன் தொலைவில்லி மங்களம் என்பதாக சாதிக்கிறார். திவ்யதேசங்கள் எல்லாம் பார்த்தா வேதங்கள், வேள்விகள், யாகங்கள் இதெல்லாம் நிறைய நடந்ததுன்னு பல இடங்கள்ல ஆழ்வார் சாதிச்சிருக்கார். ஆழ்வார் காலத்துல எல்லா அக்ரஹாரங்களிலுமே வேதங்களும் யாகங்களும் தான் அந்த காலத்துல இருந்திருக்குன்னு நல்லா தெரியுது நமக்கு. அந்த மாதிரி இங்கே திரு தொலைவில்லி மங்கலத்திலையும் வேதமும் வேள்வியும் நிறைய இருக்கான். எப்படிப்பட்ட வேதம் அப்படின்னா, திருந்து வேதமும் வேள்வியும், திருந்திய வேதம், அதாவது தப்பாலாம் சொல்ல மாட்டான் வேதத்தை. என்னைக்குமே வேதத்தை தப்பா சொன்னா வச்சுக்கோங்க அவளை யாரும் ஒத்துக்கிறது கிடையாது. இன்னைக்கும் அப்படிதான், வேதத்தை ஸ்வரம் மாற்றக்கூடாது. எங்க ஊர்ல இந்த ஸ்வரம், உங்க ஊர்ல அந்த ஸ்வரம்லாம் வேதத்துக்கு கிடையாது. அதில் மற்ற இடத்துக்கெல்லாம் வரலாம், மற்ற சாதாரணமான மனுஷர்கள் அருளி செய்ததெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பல பேர் பல விதமாக ஸ்வரங்கள்லாம் சொல்லுவார்கள், மகரிஷிகள் அருளி செய்து கூட சொல்லுவார்கள். ஆனால் எம்பெருமான அருளி செய்தது கூட கிடையாது. அனாதியா இருக்கக்கூடிய வேதமானது அனாதியா எப்படி இருக்கோ அப்படியே தான் இப்பவும் இருக்கு. அதுல ஒரு ஸ்வரம் மாற முடியாது, ஒரு அக்ஷரம் மாற முடியாது, ஒன்றும் மாற முடியாது. வேத பாராயணம் பண்ணுகிறார்கள் என்றால் திருந்திய வேத பாராயணம் தான் பண்ணுகிறார்கள். தப்பா பண்ணா அவன் ஒத்துக்க மாட்டான். அவர்கள்லாம் இப்ப அப்படி போய் உட்காந்துருக்கா சொல்றது கேட்டுருக்கா அப்படின்வான். இப்பவும் அப்படிதான், ஏன்னா மாத்தறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. மாறி போயிடுச்சுன்னா சம்பிரதாயம் மாறி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதை மாறாம காப்பாத்தி வச்சுட்டு இருக்கா, ஒரு வருஷமா இல்ல, 100 வருஷமா இல்ல, 1000 வருஷமா இல்ல, எத்தனையோ 1000 1000 வருஷமாக அந்த வேதத்தை மாற்றாமல் அப்படியே காப்பாத்தி வச்சுட்டு இருக்கா. ஒரு அக்ஷரம் மாறாது, ஒரு ஸ்வரம் மாறாது, பாரத தேசம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கு. அதான் திருந்து வேதமும் அபிப்புழுத ஸ்வர வர்ண கிரமமான சர்வ வேதங்களாலும் சம்ஸ்தூயமானாய். அதெல்லாம் வேதம் எதுக்காக சொல்றான்னா, திரு தொலைவெளி மங்கலத்தில் இருக்கிறவர்கள் எம்பெருமானுக்காக அப்படிங்கிறதுக்காக வேதத்தை சொல்கிறாங்க. எம்பெருமானுக்காக தான் வேதம், வேத பாராயணம் பண்றதெல்லாம் அவனுக்காக. அதனால கொஞ்சமும் மாறாமல் ஸ்வரவர்ணாதி கிரமங்கள் தப்பாமல் அந்த வேதங்கள் அப்புறம் வேள்வியும் அப்படிங்கிறார். திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் மூணு விஷயமும் இருக்கக்கூடிய இடம் தொலைவில்லி மங்கலம். அது வெறும் அவ சொல்லிட்டு இருக்கான்னு அர்த்தம் சொல்றதுல பிள்ளைக்கு இஷ்டம் இல்லை. பின்ன வேத பாராயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பெருமானுக்காக. வேள்வி அப்படின்னா எம்பெருமானுக்கு கைங்கரியமாக அந்த யாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பகவத் அர்ப்பணமாக அப்படின்னார். அபிப்ளத ஸ்வர வர்ண கிரமமான சர்வ வேதங்களாலும் சம்ஸ்தூயமானாய் தத் சமாராதன வேஷ அனதி சம்ஹித பல அனுஷ்டித நித்திய நைமித்திகாதி சர்வ கர்மங்களாலே சமாராத்தியனுமாய் கொண்டு. வேள்வி அப்படின்னா வெறும் யாகம் மாத்திரம் இல்லை, இந்த யாகங்கள் நித்திய கர்மங்கள் நைமித்திக கர்மங்கள் நம்ம என்னென்ன பண்றோமோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எல்லாரும் எம்பெருமானுக்காக அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கும் போது என்ன சொல்லுவோம், அந்தந்த ஊர் திவ்யதேசத்து பெருமானை சொல்லிதான் சொல்றோம்.
அந்த மாதிரி அந்தந்த திவ்ய தேச பெருமானுக்காக தான் எந்த அனுஷ்டானமுமே, அதான் திருந்து வேதம் திருந்து வேள்வியும் கூட சொல்லிக்கலாம். இத வேள்வியும் அப்படியாக பலன்களை எதிர்பார்க்காமல் எம்பெருமானுக்காக அர்ப்பணத்துக்காக செய்கிறார்கள். திருமாமகளிலும் தான் திருமாமகள் என்பதாக பிராட்டியினுடைய திருநாமம். மானா உயர்ந்தான் அர்த்தம், திரு நமக்கே தெரியும், மா உயர்ந்த உயர்வுனா உயர்வர உயர்வு. அனவதிகா அதிசயா அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா, அனவதிகா அதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயம் பகவதியும் அப்படின்னு சாதித்த மாதிரி இவரை காட்டிலும் உயர்வு யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரியான உயர்வர உயர்ந்ததான கல்யாண குணங்களை உடையவரானபடினாலே வெறும் திருமகள் இல்லை திருமாமகள் என்பதாக சாதிக்கிற வழக்கம். இங்க திருமாமகளிரும் தான் திருமாமகளிர் அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ பிராட்டி பெரிய பிராட்டியார் மாத்திரம் இல்லை, பூமி பிராட்டியார் லீலா பிராட்டியார் எல்லாருமே எடுத்துக்கணும் என்பதாக தெரியுது. அப்போ வேதம் இருக்கு, யாகம் இருக்கு, பிராட்டியார் இருக்க, லக்ஷ்மி பூமி நீலா நாயகனான பரமபுருஷன். அடுத்து நாலாவது விஷயம் ஒண்ணுக்கு திருமாமகளிரும் தாம் திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் இந்த மூணோட கூட தாம் மலிந்திருந்து வாழ்பொருணல் தாமும் வந்திருக்கான் எம்பெருமான். இத்தனையும் இருக்கிற இடத்துல ஆராத்தியமான எம்பெருமானும் வேணும், ஏன்னா ஆராதக வஸ்துகள்லாம் இருக்கு, மந்திரங்கள் இருக்கு, யாகங்கள் இருக்கு, பிராட்டியா இருக்கு. அப்போ திருமாமகளிரோடு கூட எம்பெருமான் ஆராத்தியனாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். சமாராத்தியனாய் கொண்டு லக்ஷ்மி பூமி நீலா நாயகனான பரமபுருஷன் அப்படிதான் பிள்ளான் சாதிக்கிறார். வேதமும் வேள்வியும் ஆராதனம், பெருமானும் பிராட்டியும் ஆராத்தியர்கள், ஆராதனம் பண்ணப்படுவார்கள். இப்படி எல்லாம் ஆராத்திய ஆராதன் ஆராத்திய ஆராதன பூர்த்தியோடு கூட இருக்கக்கூடிய தொலைவெள்ளி மங்களம் தான் வன் தொலைவெள்ளி மங்களம் அப்படின்னு சொல்லப்படுவது. மலிந்திருந்து வாழ் பொருளல் வடகரை வன் தொலைவெள்ளி மங்களம், அதெல்லாம் இங்க மலிந்திருக்குதுன்னு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப சமிருத்தியா இருக்கான். எல்லா எந்த அளவு சமிருத்தியா இருக்குங்கட்டா, திருநாட்டில் எழுந்தருளி இருக்கிற இருப்பில் காட்டில் சமர்த்தனாய் எழுந்தருளி இருந்து வாழ்கிற திருநாட்டில் தான் பார்த்துருக்கோம் அங்கே நிறைய பேர் நிச்சயசூரி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், தொலைவெள்ளி மங்களம் வந்து பார்த்தா தெரியும். இங்கே வேத பாராயணத்தோடு வேற கிடையாது, இங்கே வேள்வி தவிர வேற கிடையாது, ஜனங்கள்லாம் அதை தான் பண்ணிட்டு இருக்காளாம். அதனால எம்பெருமான் அதை காட்டில் இங்கே தான் மலிந்திருந்து வாழ் ரொம்ப ஆச்சரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சமர்த்தனா இருக்கான். பொருணல் வடகரை, வடகரையில் இருக்கானாம் தாமிரபரணியின ஆச்சரியமாக ஒரு வியாக்கியானத்தில் ஒரு விஷயம் சாதிக்கிறார். இங்க வடகரை தாமிரபரணிக்கு உத்தர தீரத்திலே விரதை கரை என்னமா போலே அப்படிங்கிறார். எப்படியானா தீவு என்ற லோக்கம்னா விரதையை தாண்டி அந்த பக்கம் இருக்கு, விரதைக்கு இந்த பக்கம் பார்த்தா சம்சாரம். விரதி நதி, விரதி நதினு ஒரு நதி, விரதா நதின்னு பேர். அந்த விரதா நதிக்கு இந்த பக்கம் சம்சாரம், அந்த பக்கம் பார்த்தா சீவை கொண்ட பக்கம், இந்த நதி தான் நடுவில் இருக்கு, அப்படி இருக்கோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த தாமிரபரணி நதி அப்படி சொல்றார், தாமிரபரணி நதிக்கு வடக்கு பக்கம் தொலைவெளி வந்துடும், இந்த பக்கம் என்னங்கிட்டா தெற்கு பக்கம் என்னங்கிட்டா, தெற்கு பக்கம் தான் நம்ம ஆத்துல உட்காந்துருக்கேன். இவளுக்கு பிராபியமான இடம் அதுதான், எப்படி சீவை கொண்ட லோக்கம் பிராபியமான இடமோ அந்த மாதிரி இந்த தாமிரபரணி நதிக்கு வடக்கு கரையில இருக்கக்கூடிய தொலைவெள்ளி மங்கலம் தான் பரம பிராபியம் என்பதாக இருக்கும். மண் தொலைவெள்ளி மங்கலம் அருந்தடங் கண்ணி கை தொழுத, அந்த தொலைவெள்ளி மங்கலத்தை கை தொழுவல் அப்படின்னா தொலைவெள்ளி மங்கலம் எம்பெருமானை கை தொழுதுவள் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் தொலைவெள்ளி மங்கலத்தையே கை தொழுதுவள் இன்னும் அப்படின்னு சொல்லலாம். தாம் ஆசீதன் பிரணம நகரின் பக்தி நம்பரேன மூர்த்னா யாத்தா மாதோ கிருதைக முகே தாதுரிச்சாமசேன, சுவாமி தேசியன் சொல்ற மாதிரி காஞ்சிபுரம் போனா முதல்ல ஊரை செய்விங்கிறார், திருவள்ளிக்கு போனா முதல்ல மலையை செய்விங்கிறார். தாம் ஆசீதன் பிரணம நகரின், நகரியை செய்விங்கோ முதல்ல, எம்பெருமான் பேரூரால் பெருமானை போய் செவிக்கிறது இருக்கட்டும், அந்த நகரத்தை செய்விங்கள், அந்த மாதிரி தொலைவெள்ளி மங்கலத்தை செய்விங்கள்னு அர்த்தம் சொல்லலாம். தொலைவெளி மங்கலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கான், அதுதான் முக்கியமான அர்த்தம். அதுதான் தொலைவெள்ளி மங்களத்திலே இழைகொள் சோதி சிந்தாமரை கண்பிரான் இருந்தமையை அளர்ந்ததொரு நெய்தல் தடாகம் போலே இருந்த திருக்கண்களாலே கண்டு கைதொழுத கருந்தடங்கண்ணி கைதொழுத. கருந்தடங்கண்ணின்னு இவளை பற்றி சொல்லுகிற இந்த நாயகியானவள் கருத்த கண்ணை உடையவள், ஒரு தடாகம் போலே
ஒரு குளம் போல விசாலமான கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். சுப்பிரசன்ன விசால சீதலங்களான கண்களை உடையவள் அப்படின்னு அழகா சாதிக்கிற என்ன பிரசன்னமா இருக்கு, விசாலமாக இருக்கு. கருந்தளங்கண்ணி கைதொழுத, எதுக்கு இந்த கண்ணை பத்தி இவ்வளவு சொல்றாரு அப்படின்னா, தொலைவெளி மங்கலம் சேவிச்சா இல்லையா, அதுல இருந்தே கண்ணு கழுவு கூடிட்டான் இவளுக்கு. அந்த சேவிச்ச பெருமையினாலே அங்கேயும் சோதி செந்தாமரைக்கண் பிரான் இருந்த மையை அலர்ந்ததொரு நெய்தல் தடாகம் போலே இருந்த திருக்கண்களானே கண்டு. தடங்கண்ணினா தடாகம் போலே குளம் போலே இருக்கக்கூடிய கண்ணுடையவள் அப்படின்னு அர்த்தம். அங்க போய் செந்தாமரை கண்ணன் எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு ஏற்ற கண்ணு இருக்கான் இவளுக்கு, அவனை சேவிக்கிறதுக்கு அந்த மாதிரி கண்ணுக்கு. தஞ்சேய மகிதேக்ஷணா அப்படின்னு சீமந்த ரமாயணத்துல சொன்ன மாதிரி, அது மட்டும் இல்ல பிராட்டி அசிதேக்ஷணா அப்படிங்கிற பிராட்டிக்கு கண்ணு அழகாகும் பெருமாளை காட்டிடும். பெருமாளையே சேவித்து சேவித்து உள்ளக்குள்ள வாத்சல்யம் வேற ஜனங்கள் கிட்ட நிறைய இருக்கிறபட்டினால அது அப்படியே கண்ணுல அழகா தெரியுமா. இப்படி பிராட்டியினுடைய கண்ணழு இவளுக்கு என்னன்னு கேட்டா, இந்த இந்த நாயகிக்கு இந்த பராமகுஷ நாயகிக்கு என்னன்னு கேட்டா, பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரையும் கண்ணால பார்த்தாலும் சரி தொலைவில் வங்கலத்தில் திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தாம் அப்படின்னு, திருமாமகளிரோட கூட தாம் எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த இருப்பை தன்னுடைய கண்ணாலே பார்த்தாள் இல்லையா, அதுல இருந்து இவள் கருந்தடங் கண்ணி இவள் கண்ணு ரொம்ப அழகா இருக்கான். அம் மிதுனத்தை கண்டு அனுபவிக்கையாள் இவள் கண்ணுக்கு அழகும் உண்டினே. பிராட்டி கண்ண போல ரெண்டு படம் கழுவுக்கு இருக்கான். ஏன்னா பிராட்டி கண்ணுடைய அழகு பெருமாளை பார்க்கிறபடினாலே, இவருடைய கண்ணருக்கு பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரையும் பார்க்கிறபடினாலே, அப்ப எப்படி இருக்கும்னா அதை போல ரெண்டு படங்கு அழகா இருக்க வேண்டாமோ. அதான் கருந்தடங் கண்ணி கைதொழுதான், இவள் இன்னைக்கு கைதொழுது சேவித்தாலும் அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் அன்னைக்கு ஆரம்பித்தாள் போய் சேவித்து வந்த நாள் ஆரம்பித்தாள் இனி வரைக்கும் அவள் உடல. நீங்கள் போய் தொலைவில்லை உங்களுக்கு போய் சேவை பண்ணி வைத்தங்களே அப்படின்னு மாதாவை பார்த்து சொல்ற, சேவை பண்ணி வச்சங்களே நாங்க சொன்னா கேட்கலையே, அன்னைக்குதான் ஆரம்பிச்சது இவளுடைய இந்த நிலை ஆரம்பம் என்னைக்கு அப்படின்னு கேட்டான்னா, அன்னைக்கு ஆரம்பித்து இன்னி வரைக்கும் இதேதான். கருந்தடங்கண்ணி கைதொழுதா அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்து அரவிந்தலோச்சன என்றன்றே நைந்திரங்கமே வாய் திறந்து அரவிந்தலோச்சனன் தவறு வேற எதுவும் சொல்றது கிடையாது. அக்கண்களையே நினைத்து அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனா என்றன்றே சொல்லி லைந்து தளரா நிற்கும் என்கிறாள். எம்பெருமானுடைய கண்களை நினைத்துதானே இவள் கண்கள் இப்படி ஆயிருக்கும். அப்ப எம்பெருமானுடைய அந்த கண்களையே நினைத்து அவனுடைய திருநாமம் அங்க அரவிந்தலோச்சனன் பெருமாள் இருக்க, அதனால அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனன் அதையே சொல்லி கொண்டிருக்கிறாளாம். இருந்திருந்து இருந்திருந்துன்னு கேட்டா அதாவது திருப்பி திருப்பி சொல்றா, அது சொல்ற போது இவள் தளர்ந்து போயிடுவாள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மெதுவாக தான் ஒரு இருப்பு பெற்று தளர்ந்து போய் மயக்கம் போட்டு விழுந்தவள் மெதுவாக தான் ஒரு இருப்பு பெற்று மறுபடியும் அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சன மறுபடியும் தளர்ந்து போயிடுவாள். மறுபடியும் கொஞ்சம் எழுந்து மெதுவாக ஒரு சத்தையை பெற்று மறுபடியும் அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனு சொல்லி திருப்பி மறுபடியும் அவள் வந்து தளர்ந்து போய்விடுவாள் அப்படின்னு அந்த எம்பெருமானையே நினைத்து. இப்படி இருந்து இருந்து ஆற்றாமையாலே தரித்திருக்க மாட்டாதவள் க்ஷணந்தோறும் பிரயாசேன ஆத்மதாரணம் பண்ணி பண்ணி இருந்து ஒரு உயிர் தரிக்காது, ஆனா கூட கஷ்டப்பட்டு அந்த உயிரெல்லாம் சேர்த்து வச்சு மெதுவாக எம்பெருமானை நினைக்கணும் நினைத்து அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களை நினைத்து அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனா என்று சொல்லி மறுபடியும் மயக்கமாயிடுவார் என்பதால் மறுபடியும் கஷ்டப்பட்டு தரித்து உயிரெல்லாம் சேர்த்து வச்சு அந்த அரவிந்தலோச்சனை சொல்லுவார். ஒரு கால் சொல்லி நிற்க மாட்டாமையாலே பலகாலும் இப்படியே சொல்லி அழைத்து அரவிந்தலோச்சனா என்றென்றே இப்படியே சொல்லி கொண்டிருப்பார் அப்படின்னு நைந்து இறங்குமே இப்படியாக சொல்லி சொல்லி மெதுவாக நைந்து போவாள் அப்படின்னா சிதிலமாகி போவாள். இறங்குமேனா நெஞ்சு உருகும்படியாக அவள் நிற்கிறாள் அப்படின்னு. கருந்தடங்கண்ணி கைதொழுதான் அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்து அரவிந்தலோச்சனா என்றென்றே நைந்து இறங்குமே. திருக்கண்களாலே கண்டு கைதொழுது அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்து அக்கண்களையே நினைத்து அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனா என்றென்றே சொல்லி நைந்து தளரா நிற்கும் என்கிறாள் அப்படின்னு அழகா சொல்றார்.
அன்னைக்கு ஆரம்பம், நான் அன்னைக்கு கூட்டி கொண்டு போக வேண்டாம்னு உங்களிடம் சொன்னேன், ஆனால் நீங்கள் கேட்கல. அன்னைக்கு ஆரம்பித்தது இன்னைக்கும் விடல, அது மாத்திரம் இல்லாமல் இனிமேலும் விடாது, இவளை மாற்ற முடியாது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். இறங்கினாதொரும் வாய்வெறி இவள் கண்ணநீர்கள் அளவரா, மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூவுமாள். துரங்கம் வாய் பிளந்தானுரை தொலைவில்லி மங்களம் என்று தன் கரங்கள் கூப்பித் தொழும் அவ்வோர் திருநாமம் கற்றதற்பின்னையே. இந்த பின்பிள்ளையானவள் அந்த தொலைவில்லி மங்கள திருநாமத்தை சொல்ல ஆரம்பித்தாள். அதற்கு நெஞ்சுருகி வாய் வெறுவி அவன் திருநாமங்களையே சொல்லி 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 கண்ணிலே ஜனங்கள் எல்லாம் அப்படியே ஜலப்பிரவாகம் வர இவள் ஓ மணிவண்ணா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். மரங்களும் இறங்கும் வகை இவளுடைய வார்த்தையை கேட்டால் மரங்கள் கூட இறங்கி போய்விடுவான். அப்படியாக மணிவண்ணா மணிவண்ணான்னு இதையே திருப்பி திருப்பி ஓயாமல் பிதற்றி கொண்டிருக்கிறாள் இவள். எம்பெருமான் துரங்கம் வாய் பிளந்தான், துரங்கம்னா குதிரை, குதிரையை வாய் பிளந்தான் கேசியை சம்ஹாரம் செய்வதற்காக. அந்த வாய் பிளந்த எம்பெருமான் அந்த சிரமம் தீர அவன் வந்திருக்கும் இடம் திரு தொலைவில்லி மங்கலம். அந்த தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு என்று பெயரை சொல்லி தன் கரங்களை கூப்பி அஞ்சலி பண்ணி சேவித்துக் கொண்டு இருக்கிறாள். ஆகையால் அந்த ஊருக்கு அழைத்து கொண்டு போனது மாத்திரம் இல்லாமல் அந்த ஊர் திருநாமத்தை இவளுக்கு படைக்க வைத்தீர்களே அப்படின்னு தாய்மார்களை பார்த்து அந்த தோழிகள் சொல்கிறார்கள். இறங்கி நாடொரும் வாய்வெறி இவள் கண்ண நீர்கள் அலமர, நீங்கள் என்னைக்கு போய் இவளை தொழில் தொலைவில்லி மங்கலத்திலே கொண்டு போய் அவன் திருநாமத்தை சொல்லி வைத்தங்களோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். திருநாமம் கற்றதர் பின்னையே அப்படின்னு கொள்ளியோ, அவ்வொரு திருநாமம் கற்றதர் பின்னையே, அந்த ஊருடைய திருநாமம் திரு தொலைவெளி மங்கலம்ங்கிற அந்த திருநாமம், ஊர் பேரை சொன்னாலே போறோம், திருமாலிதன் ஜோலமலை என்ன திருமால் வந்து நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சொல்ற மாதிரி திரு தொலைவெள்ளி மங்கலம்னு அந்த ஊரை சொல்லுவதற்கு கற்றுக் கொடுத்தாளாம். அன்னைக்கு பிடித்து கொண்டாள் இவள், வேற பேசுறதே கிடையாது. அதனால அவள் திருநாமத்தை நீங்கள் கற்பிக்க கற்றதன் பின் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா, இறங்கி நாடொரும் வாய்வெறி எப்பொழுதும் இவள் எம்பெருமானையே சொல்லின்றவள், நெடுமாள் அப்படின்னு அதையே சொல்லின்றவள். நாள் தோறும் தினமும் இதுதான், இறங்கினா முன்ன மாதிரி நெஞ்சு உருகி போய் மனசினாலே ஈடுபட்டு தினமுமே வாய் வாயில வேற கிடையவே கிடையாது, வாய் வெறிவினா வாய் தவறி சொல்லிக்கிறார். இவள் வந்து வேற டி கண்ண மூடிந்த கலைத்தோர் வாழ்ல எம்பெருமான் திருநாமம் தான், திரு தொலைவெள்ளி மங்கலம் திருநாமம் தான். அவசேனங்கிற இவள் வசம் இல்லை, வாயில் அதுதான் வரும், வேற வராது. இவள் இது சொல்லணும் அப்படின்னு சங்கல்பித்து திருநாம நாம சொல்ற மாதிரி திருநாமங்களை எல்லாம் சொல்லணும்னு வச்சு நாம சொல்ல போது அந்த மாதிரி கிடையாது. இவள் வாயை திறந்தாலே திருநாமம் தான் தானா வரும். அப்போ இறங்கி விஸ்லேஷத்தாலே அத்தியந்தம் அவசன்னையாய் நாடொரும் அவன் திருநாமத்தே வாய் வெறுவி சொல்லின்றிருக்காள். கண்ணநீர்கள் அலமர, துக்கத்தினாலே எம்பெருமானை பிரிந்த துக்கத்தினாலே கண்ண நீர்கள் எல்லாம் அப்படியாக பெருகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா அவன் திருநாமங்களை சொல்லும் போது. மரங்களும் இறங்கும் வகை, இவள் திருநாமத்தை சொல்றதை கேட்டா அச்சேதனமான மரங்கள் கூட அப்படியே உருகி போயிடுவான் எல்லாம். மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூவுமாள். ஓ மணிவண்ணா, ஓ அரவிந்தலோச்சனான்னு சொல்ற மாதிரி ஒரு வாய் திறந்து மணிவண்ணா மணிவண்ணான்னு சொன்னா மரங்கள் கூட இறங்கி போகுமா? ஏன்னா இறங்காத மனம் ரொம்ப மோசமான மனசு இருந்தானா மரம் போல மனசு இருக்குன்னு. ஆனால் அந்த மரமே கூட இவள் வார்த்தையை கேட்டால் அப்படியே இறங்கி போய்விடுமா? துரங்கம் வாய் பிளந்தானுரை தொலைவில்லி மங்கலம் என்று, துரங்கம் வாய் பிளந்தான்னா கேசி அப்படிங்கிறவன் குதிரை வடிவத்தில் வசித்து அவனுடைய வாய் பிளந்தாங்க சரித்தம் பிரசித்தம். அவனை இங்க சொல்லுவானே அப்படின்னா பிள்ளை நலக சாதிக்கிறார். இந்த இடத்துல துரங்கம் வாய் பிளந்தான் தன் சிரமம் எல்லாம் போகும்படி எழுந்திரண்டு இருந்த திரு தொலைவெள்ளி மங்கலம் என்று சொல்லி எம்பெருமான் இங்க வந்திருக்கான்னு சொல்லுவார். ஏன்னா அந்த குதிரை வாயை பிளந்து கஷ்டப்பட்ட குதிரைனா அவன் ஒரு அசுரன் கேசிங்கிறவன்,
அந்த அசுரனுடைய வாயை பிளந்து அந்த சமன் தீர ஒரு இடத்துல அழகா வந்து இருக்கதான் பார்த்து திரு தொலைவெளி மங்கலத்துல வந்து இருக்கான் என்று தன் கரங்கள் கூப்பி கைதொடும் தன்னுடைய கைகளை கூப்பி அஞ்சலி பண்ணுகிறாள். அவ்வூர் திருநாமம் கற்றதற் பின்னையே அந்த ஊர் திருநாமத்தை சொல்லி கொடுத்தப்புறம் அதுலேருந்து அவ அதான் சொல்லிட்டு இருக்கா, வேற எதுவும் சொல்றது இல்லை. அதனாலே ஆகையால் அவ்வூரில் கொண்டு புக்கு அவ்வூர் திருநாமத்தை கற்பித்து கெடுத்தி ஹோல் என்கிறான். அம்மாவை பார்த்து சொல்றா, நீங்க போய் போய் தொலைவெளி மங்கலத்துக்கு அழிச்சுன்னு போய் அந்த திருநாமத்தை சொல்லி கொடுத்தோங்க இல்லையா, இப்போ அதுக்கு தவிர வேற பேச மாட்டாங்க, நீங்க தான் சொல்லி கொடுத்தோங்க, இதுவே நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு திரு தொலைவெளி மங்கலம் தொலைவெளி மங்கலம் என்று சொல்லி சொல்லி தன்னுடைய கைகளை கூப்பி அப்படியே தொழுது கொண்டே நிற்கிறார் அப்படின்னு இந்த பாசுரம் சொல்லி அழகான தாற்பயம். மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூவுமாள் துரங்கம் வாய்ப்பிழந்தானுரை தொலைவில்லி மங்களம் என்று தன் கரங்கள் கூப்பி தொழும் அவ்வோர் திருநாமம் கற்றதற் பின்னையே. ஆச்சரியமாக வாயில மணிவண்ணன் திருநாம், மனசுல எம்பெருமானுடைய அழகு, கையினாலே கை கூப்பின்னு இருக்கான், கைகள் கூப்பி தொழும் அப்படின்னு கைகள் கூப்பி அப்படியே சேவித்துக் கொண்டிருக்காள். அந்த எம்பெருமான் திருநாமத்தை சொல்லி சொல்லி அந்த பக்கத்தையே பார்த்து கொண்டு அவனையே நினைத்து கொண்டு அவனையே பேசி கொண்டு வேறு எதுவும் வாயால் பேச மாட்டால் மாத்திரமில்லை அவள் காதலியும் கேட்காது என்கிற நிலையிலே வந்து இவள் இருக்கிறாள் அப்படின்னு. இங்கே மணிவண்ணா ஓ என்பதாக எம்பெருமானை சொல்லும்போது மணிவண்ணான்னு அழகா சொல்ற. இது கஷ்டம் பல தடவை சொல்லியிருக்கேன், எப்படியானால் ரத்தனத்தை நாம் கையிலே முடித்து கொண்டு ஒரு வட்டத்தில் முடிச்சு போட்டுன்னு எடுத்துன்னு போயிடலாமோ, மிக விலை உயர்ந்தது ரத்தனம், ஆனால் கையில் முடிச்சு போட்டுன்னு எடுத்துன்னு போயிடலாமோ, அந்த மாதிரி மார்க்கமான இருக்கக்கூடிய எம்பெருமான் நாமும் அவனுக்கு பூஜை எல்லாம் பண்ணி கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணும்படியாக நமக்கு சந்நிகிதனாக வந்து இருக்கக்கூடிய இடம் திரு தொலைவில்லி மங்கலம் என்பதாக தாற்பயம். மணிவண்ணன் சொல்லும்போது ஒரு பெருமையும் ஒரு சௌலபியமும் ரெண்டும் ஆச்சரியமாக தெரியும். ரத்தனத்தினுடைய சுபாவம் மணி போலே முடிந்து ஆளலாம்படி சுலபனாய் ரமணீயனாய் இருக்கிறவனே மணிவண்ணாவோ அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த சௌலபியாதி குணங்களிடம் ஈடுபட்டு இவள் கூவுமாள், இவள் வாய் ஓயாமல் கூவிக்கொண்டே இருக்கிறாள். துரங்கம் வாய் பிளந்தாங்கே தொலைவில்லி மங்கலம் என்று தன் கரங்கள் கூப்பித்துடும் அவ்வூர் திருநாமம் கற்றதற் பின்னையே. ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தா அந்த ஊர் திருநாமத்தை சொல்லி கை கூப்பணும் எப்பவுமே உள்ளுக்குள்ள மனசு, இல்லை பெருமாள் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ அப்புறம் அந்த ஊரை விட முடியாது, அன்னைக்கு போய் சேவிச்சேன்னு நினைச்சு உடனே கை கூப்ப சொல்லுவோம். தேகம் சாதிக்கிறார் சங்கா சக்கராதித திரிதச சுரதையா சிந்து சாயித்வ பூம்னா தத்வச்சோதார பாவாத் அருண சரசி ஜாட்சத்ரு சின்ஹேன தேவஹ தேவீபிஸ்தேவ்ய பாவாத் அதிசுலபதையா ஸ்பேஷ்யதி ஸ்னிக்த பாவாத் பந்துப்யஸ்வான் முராரிர் விகடயதி ஹடாத் இத்யவோச்சதாரிஹி. இங்கே இந்த பாசகங்கள்ல இந்த பாசகங்களுடைய தாற்பயம் அப்படின்னு பார்த்தோம்னா சரசிஜாட்சத்வ சின்னேன தேவஹா சின்னம் அப்படின்னு ஒன்று சொல்ற. சின்னம்னா இப்போ சின்னமும் திருநாமமும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவன் சின்னமும் திருநாமமும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனால எம்பெருமானுடைய திவ்ய சின்னம் அவனுக்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட அடையாளம். அந்த அடையாளம் அந்த அடையாளத்தையும் எம்பெருமானுடைய திருநாமத்தையும் சொல்லுகிறாள் அப்படின்னு. அப்போ ஏழாவது பாசுரத்திலே சொல்லும்போது என்ன வார்த்தையும் கேட்கிறாள் என்று சொல்லும்போது அவன் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே அப்படின்னு ஏழாம் பாட்டில் சொல்றார். ஆறாவது பாட்டில நோக்கும் பக்கமெல்லாம் அப்படிங்கிற பாட்டில நோக்குமேல் அத்திசையல்லால் மறுநோக்கிழல் வைகள் நாரும் வாய்க்கொள் வாச்சகமும் மணிவண்ணன் நாமமே இவள் அன்னமீர் அப்படின்னு சாதிக்கிறார். வாயில சொல்றதெல்லாம் கூட மனிதனுடைய திருநாமமே தவிர வேற எதுவுமே கிடையாது என்பதாக. அப்போ இங்கேயும் மணிவண்ணன் திருநாமம் அப்படின்னு இருக்கு. இங்க சின்னேன அப்படின்னு சொன்னபடினால சின்னத்தோடு கூட நாமத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பாசுரத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டான்னா
சின்னம் அப்படின்னு சொல்லும்போது சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருந்தவே அப்படின்றது. எம்பெருமானுடைய சின்னம் அப்படின்னா சங்கச்சக்கரம்னு அர்த்தம். எம்பெருமானுடைய சங்கச்சக்கரத்தை இவள் வாயிலே வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்ன அர்த்தம்? அந்த சங்கச்சக்கரத்தை உடைய எம்பெருமான் அப்படின்னு அவனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தான் அர்த்தம். இவள் வாயிலே ஓயாமல் சங்கம் சக்கரம் உண்டான் அப்படின்னா அந்த அந்த சங்க சக்கரத்தை உடையவன் எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை இவள் வாய் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதனால சுவாமி தேசிகனும் இங்க சின்னேன அப்படிங்கிறபடினால சின்னத்தை சொன்னால் அந்த சின்னத்தை உடையவன் என்பதாக நாமத்தையும் சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த ரெண்டு பாட்டினுடைய மணிவண்ணன் நாமமேன்னு சொல்லக்கூடிய நாமத்தையும் இந்த சின்னத்தையும் ரெண்டையும் சேர்த்து சொல்றதுக்காக இங்க சின்னேன அப்படிங்கிற சின்னேன என்கிற இத்தாலே தானே சின்னமும் திருநாமமும் என்று சகபடிதமாய் பூர்வ காசியிலே மணிவண்ண நாமமே என்று சொல்லப்படுகிற திருநாமமும் சங்கிரகிதம் என்று திரு உள்ளவன் இங்க சாஸ்திரம் வியாக்கியானம் சாஸ்திரம் அப்படிங்க வியாக்கியானம் சார். சின்னன் சொல்லப்படியான சின்னத்தை இவள் வாயில் வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றால் சின்னத்தை தன்னுடைய வாயிலே எம்பெருமான் திருநாமமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்கிறபடினாலே இது அது ரெண்டையுமே சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தேவி பிசேவிய பாவாது. அதுக்கப்புறம் தேவி தேவிகளாலே சேவிக்கப்படுவோம். அதான் திரும்ப வேதமும் வேள்வியும் திருமாமகளிருந்தான் வலிந்திருந்துன்னு சொல்லும்போது திருமாமகளிர் அப்படின்னு அந்த ஸ்ரீ பூ நீலா தேவியை சொன்னபடினாலே தேவி பிசேவிய பாவாது இங்க சுவாமி தேசன் சொன்ன மாதிரி அவர்கள் சேவிக்கிறார்கள் எம்பெருமானை. அப்போ முதல்ல சொன்ன அர்த்தம் எடுக்கணும். அதாவது அரியணை ரெண்டு அர்த்தம் சொல்லிருக்கேன். வேதம் வேள்வி திருமாமகளிர் மூணு பேரும் எம்பெருமானை ஆராதனை செய்கிறார்கள். வேதமும் சேவை பண்றது, வேள்வியும் சேவை பண்றது, பிராட்டிமாரும் சேவை பண்ணுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தாமும் அப்படின்னு வேதம் வேள்வி ஒரு பக்கம் ஆராதனமாக பிறை பெருமாளும் பிராட்டியமாக ஆராத்தியராக இருக்கிறார்கள் அப்படி ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். அதில் ஒரு அர்த்தம் பிள்ளையனுடைய அர்த்தம் பார்த்தோம். இங்க தேவி தேவியபாவாது அப்படின்னு சுவாமி தேசிகன் ஈ பூமி நீலாதிகளாலே சேவிக்கப்படுவான் அப்படின்னு ஆராதிக்கப்படுவன் என்ற விஷயத்தை சொல்றார். அதிசுலபதையா தேஷு அதிஸ்னிக்த பாவாது மிகவும் சுலபனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு துரங்கம் வாய் பிளந்தான் உரை தொலைவில் நிவங்கலம். அந்த எம்பெருமான் பரம சுலபனாக இங்கே வந்து தொலைவில் நிவங்கலத்தில் எழுந்தொழியிருக்கான். எந்த எம்பெருமான் அதி சுலபனாக கிருஷ்ணாவதாரம் பண்ணி கேசியை சம்ஹாரம் பண்ணானோ அதே பெருமான் இங்கே திருத்தொலைவில் நிவங்கலத்தில் அதை காற்றிலும் அத்தியந்த சௌலபியத்தோடு கூட எழுந்தொழியிருக்கான் அப்படிங்கிற தாத்பரியத்தில் இது சொல்றேன். பந்துபியன் விகடையதையும் இப்படிலாம் வச்சு பார்த்தால் எம்பெருமான் தன்னுடைய அழகை காமித்து பக்தர்களை ஈடுபட செய்கிறார். அதன் மூலம் அவர்கள் தன்னுடைய குடும்பங்களை கூட விட்டுவிட்டு நிற்பார்கள். இந்த பின்னாணவன் தாயையும் மறந்து விட்டார், தோழிகளையும் மறந்து விட்டார், அரவிந்தலோசனை தவிர வேறு எதுவுமே கேட்பதில்லை என்கிற நிலையிலே இருக்கிறார். அந்த மாதிரி எம்பெருமான் பண்ணி விடுவான். அவனுடைய சௌந்தரியமும் அவனுடைய சௌலபியாதி குணங்களும் நம்மை பிற விஷயங்களை மறக்க செய்து குடும்பத்தையும் மறக்க செய்து எம்பெருமானிடம் ஈடுபட செய்யும் என்பதாக அர்த்தம். பந்துப்யஸ்வான் புராரி விகடையதி ஹடாத்து இது அவோச்சட்சடாரிஹி. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.